பால் 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 இது பாம்பா பாம்பு நானா இருக்குங்க பாம்பு அடிக்க பாம்பா ஏ பாம்பு 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 சீக்கிரமாப்பா நபல சத்து இன்னைக்கு உள்ள பாம்பு இருக்கு பாம்பு 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 பயப்படாதீங்க அது ஒண்ணும் இல்ல பாம்பு நம்மள கழிச்சது நமக்கு பயம் நாம பாம்பு கழிச்சு வந்து பாம்பு பயம் அவ்வளவுதான் நான் முதல்ல போடுறேன் சரியா போயிடும் அப்பா நாகராஜா இந்த பொண்ணுக்கு முன்னால என் மானத்தை வாங்கிடாதேப்பா உனக்கு 100 கூட பால் அபிஷேகம் பண்றேன் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள போயிடுப்பா போயிடுறா ராஜா ஐயோ புதுமை என்னாச்சு இந்த விக்கலுக்கு முத்து அண்ணே விக்கலை பத்தி என்ன தெரியும் விக்கலை பத்தி உனக்கு என்ன தெரியும் அம்மா அவ அப்படித்தாண்டா கோவம் வந்தா விக்குவா சந்தோஷம் வந்தா விக்குவா ஆத்திரம் வந்தா விக்குவா அழுதா விக்குவா அந்த விக்கல நிறுத்துறது இருக்கே ரொம்ப கஷ்டம் அம்மா நான் நிறுத்துற பாருங்க இப்படித்தான் நான் சின்ன குழந்தை இறக்கும் போது அடிக்கடி விக்கல் வரும் எப்படி விக்கல் வரும் தெரியுமா ஆன்னு வரும் அம்மா இருக்காங்கள தண்ணி தெரியுமா தண்ணி அத கொண்டாந்து குடுப்பாங்க நான் கட கட கடகடன்னு குடிப்பேனா கொஞ்ச நேரத்துல வரே விக்கல்லாம் அம்மா பாத்தீங்களா விக்கல் நின்னு போச்சு அதான் பயமுறுத்துறேன் இளவரசி தங்களை பெண் பார்க்க பாண்டிய நாட்டு மன்னர் சுந்தர பாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் உத்தரவு இளவரசி மன்னர் வந்திருக்கிறார் பாரம்மா பா வேதனை அவமானம் வெட்கம் ஆமா இது ஏன் டைலாக்ல டைலாக் ரிபீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் கரெக்ட் அழகுராணி அதிரூப சுந்தரி ஆடவர் மயங்கும் அற்புதம் மேடிக்கொண்ட இந்த அரசனம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியில் இருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணப்போல் இருக்கும் சிவனா எனக்கு மடமகன்
பார்வை பட்டால் படைபலம் கொண்ட மன்னர் கூட்டமாசனையும் நாடு மறந்து நகரம் மறந்து என் பின்னால் வர தயாராக இருக்கும் பொழுது என்னை நாடி வந்த பேடியே இந்த போலும் என்னை நாடி வந்த பேடியே இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல ஏழு லோகம் சுற்றி வந்தாலும் உன்னை ஒரு பைத்தியக்காரி கூட மணந்து கொள்ள மாட்டாள். அம்மாவாசைக்கு பௌர்ணமி வேலாசையா உன்னை வரேட்டா இருக்கா வந்ததுல இருந்து பாக்குற தும்பிக்கிட்டே இருக்கா யோ உன்னதான் சொல்றேன் ரங்கராயகி வேண்டாம் பேசாமல நீங்க சும்மா இருக்கா அப்பல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் தும்பிக்கிட்டே இருக்கிய என்ன நினைச்சிருக்கோ மனசுல ஏன்பா நாட்டுல மனுஷன் தும்னா கூட தப்பு அதானே தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா ஆனா இங்க ஒருத்தி அழகா நடிச்சிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தும்புறியே அதான் தப்பு ஏமா இந்த தும்பல் இரும்பல் வீக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும் வந்தாலும் ஏன் கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது எச்சச்சா எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா இது வாசனா முத்து நூறு கிளப்பிட்டமா நீயும் பேசுறிய யோ வாசனால கீழ இருந்து என்ன வேணா பேசலையா இத்தனை பேருக்கு முன்னால மேடை ஏறி பேசி பாரு போதரும் யாருக்கு உதரம் என்ன நினைச்சுக்கிட்டேங்க முத்துவ பத்தி அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது வண்டி ஓட்டிடலாயா மேடை ஏற முடியுமா யார பார்த்து இன்னா கேள்வி கேக்குற இது என்ன மேடை அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு தைரியமா பேசுவாரு ஆடுவாரு பாடுவாரு பாக்குறியா என்ன கண்ண இப்படி மாட்டி விடுறீங்க சுமார் முத்து உன் வெயிட் உனக்கு தெரியாது யோ தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம் என்ன முத்து அந்த பொண்ணு அது மட்டும் பேசிட்டு இருக்கு நீ பேசாம உட்கார்ந்துருக்க மேடையில போய் கொஞ்சம் விளையாண்டு வாமா ஐயோ நமக்கு எதுக்கு என்ன இந்த வேண்டாத வேலை இல்ல ஓ வேலை நீ காட்ட வேணாமா போவதற அட சும்மா இருப்பா ஏதோ சின்ன பொண்ணு திரையம பேசிடுச்சு ஐயா இப்படி சொன்ன இவர் கேட்க மாட்டார் பா நாம தான் அவர் மேடையை தூண்டு வாங்க பா சொல்லுங்க சொல்லுது ஏப்பா உங்க பாட்டு ஏத்து விட்டீங்க இவங்களா எப்படி பாக்குறது சும்மா பூண்டு விளையாடுமா இத்தனை பேர் அவங்க பின்னாடி இருக்கல எஜமா பெண் பார்க்க வந்த மன்னவனின் மனதை புண்படுத்திய மருந்து நாட்டின் மகளே ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே அகத்தில் பா மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பா அப்பொழுது நீ அறிவாய் அதற்கும் இருமை அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை விரும்பாக பேசாதே வீணாகி விடுவாய் அவங்க கை தட்டி தான்மா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க டிராமா பாக்க வந்து இதுல பொம்பு எடுக்க வந்து உங்களுக்கு நாய் இழுக்கல என்ன திமிரா அது எனக்கு இல்ல பின்ன எனக்கா அப்படி நான் சொல்லல யோ நீ உன் மனசுல என்ன வச்சிட்டு இருக்க பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனசு தங்கும் ஒரு போட்டின்னு வந்துவிட்டா தங்கும் நம்ம சக்தி நகரசபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருச்சு அதாவது புது ஹீரோ கிடைச்சிட்டாருமா அவருக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்று நம்ம நாடகசபால சேர்த்துக்க இந்த அப்படி மொள்ள சுழிக்கிட போகுது ரொம்ப மொள்ளுதான் மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது போகவிடம் வெகு தூரம் இல்லை நீ Thank you.
தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். என்ன முத்து என்ன படு குஷியா இருக்கீங்க? இது ஐயோ ரத்தி ரத்தி ஏன்னு லோ லோன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. கிடைச்சிருச்சே, எப்படி சொல்ல மாட்டேனே. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. முட்டா டோங்க இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. வெளியே போனோம், வண்டி ரெடி பண்ணு. சரி. மன்மத வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இங்க வந்தா திருநேருக்கு பூஜைகள் இங்க வரம்னா எங்க போனா வந்துருவா? தீபாவளி பரிசு வேற கொடுக்கறோம்னு இருக்கா, எப்படி வந்துருவா? நான் உன்னை விட மாட்டேன். நான் எவ்வளவு பயங்கரமான ஆள் தெரியுமாடா? ஐயோ அதுவா தான் இவங்க இங்க வரா? ஐயோ அரமணையாது ஊரு மாதிரி இருக்கு, கால வலிக்குத. எங்க போனா? இங்கிட்டுதானே வந்தான். நீயா? ஐயோ தேல தேடி வந்த இடத்துல தேனா அன்பே ஐயோ நிஜமா தேவையில்லாமக்கத்துக்குமா வந்துருக்காங்க. நம்மளால வருது பசி
Vijay Merchant and Vijay Hazare were in the crease. Vijay Merchant told Vijay Hazare, look Vijay Hazare, this is a very prestigious match. Consider the match for a considerable time. So considering the consideration that Vijay Merchant gave Vijay Hazare told Vijay Merchant, ultimately they must take a run. When they were striking the ball on the left side, sir, the consideration came on the right side with the ultimatum. Ultimately Vijay Hazare went to Vijay Merchant and said, I am considering your consideration, whatever may be the declaration. Okay, follow. No Russian language, sir. The Kozlovsky, the Maslovsky, Salaslavsky, the Samanaslavsky. Oh, come on, Willie, please stop it. Okay, sir. Construction destruction decision la irukku sir, decision eduthaachu, you are appointed. Thank you sir, naalai kaalai velaiku varu. Oh, I am honored sir. Jai paiyana velaiku chedha romba thanks sir. Tomorrow kaalaiyila coming sir, photo sir, tik tik sir, your hotel bottom to mele sir, bottom to keela sir. Namma english eppadi sir irukku? Will you please get out Raghupathi. Vanakkam. Vanakkam.
நீங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. ஆமா, வாழ்க வாழ்க. ஒரு முக்கியமான விஷயம், வர்த்தமான விஷயம் கூட. எங்க முதலாளி கொஞ்சம் லூஸ். இதுக்கு முன்னாலே இந்த ஹோட்டல்ல விலை பேச வந்தா பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் எங்க முதலாளி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. செருப்படி, கைகலப்பு, கச்சா முச்சான் வார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாப் கிளாஸ் ஹோட்டல் இது. என்ன பண்றது, இதை வாங்கணும்னா எங்க முதலாளியோட கிறுக்குத்தனத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன். அவர் நின்னா நீங்களும் நிக்கணும், அவர் உக்காந்தா நீங்களும் உக்காரணும், அவர் சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும், அவர் தும்புனா நீங்களும் தும்பணும், அவர் இரும்புனா நீங்களும் இரும்பணும், அவர் மூக்கி சுரஞ்சா நீங்களும் சுரையணும். அவர் மூக்கைங்களா? என் மொட்டை ஊ மூக்கியாயோ, மன்னிச்சுக்கோங்க. அவரு வாயில அடிச்சுக்கிட்டா கரெக்டுப்பா, கரெக்டுப்பா. ரகுபதி வந்துட்டார், சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் வந்தாச்சு? வந்தாச்சு, வாங்க. ஹலோ, ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், ஐ அம் ஃபைன். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கு. ரகுபதி என்ன இதெல்லாம்? ரகுபதி என்ன இதெல்லாம்? நீங்க சூப் சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் லூஸ் நினைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ரகுபதி ஈ, ஈ என்ன கலர்ஜி தெரியல? தெரியும் முதலாளி, இது சாதாரண ஈ இல்ல, மாட்டு ஈ. இந்த மாட்டு ஈ கடிச்சுதான் கிராமத்துல என் சிநேகத மன்னார் மண்டைய போட்டான். அன்னில இருந்தே தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. இன்னைக்குதான் கடிச்சிருக்கு, இன்னைக்கு பாத்துடுற ஈயா நானான்னு. அப்படி இருங்க, அப்படி இருங்க. இங்க இருக்கியா, இங்க இருக்கியா? ஏண்டா தடியா? யார தடியா? சார், இன்னைக்கு தான் திருப்தி போய் அழகா மொட்டை அடிச்சு வந்திருக்காரு. அந்த சுத்தமான இடத்துல உட்காந்து அசுத்தம் பண்றியா? ஒன்னு விட மாட்டேன் சார். அது விஷயி கடிச்சு அமிழாடுவீங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. பிடிச்சிட்டேன் முதலாளி, பிடிச்சிட்டேன். அங்கே உட்காந்துருக்கியா? மூக்குல உட்காந்துருக்கியா? அதனா மூக்கு நினைச்சியா? பீரங்கி வெடிச்ச என்ன ஆவ சார்? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒரே குத்து. அந்த மீசை மேல போய் உட்காந்துட்டியா? விட்டுட்டு வேணா அறிவு கட்ட முண்டோ? என்னையா திட்ட? இல்ல இல்ல, அந்த ஈய அது மீசடா, முதுபோல காடு நினைச்சியா? சார் அப்படியே இருங்க, ஒரே அடி. உங்க மூஞ்சி சப்பேறாலும் பரவாயில்ல, நான் இதை சாகடிக்காக விட மாட்டேன். கழுத்துல உட்காந்துருக்க, கைத்தறி படாது. இரு கத்தி எடுத்துக்கிற. இரு சார் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கத்தில ஒரே வெட்டு. ஹோட்டலடா வாங்க வரீங்க. ரகுபதி முதலாளி, ஓ மூக்கு மேலே. மூ பண்ணாத, மூச்சு விடாத. சரி அப்படியே இரு, அப்படியே இரு.